ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய ஐவிஎஃப் ரிலேட்டட் டவுட்ஸ் வந்துருக்கு. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இல்லை யூடியூப்ல ஆகட்டும் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்றைக்கி என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் வீடியோவுக்கு ஆன்சராக வந்து பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது தான் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ பிசிஓடி இருக்குது பிசிஓஎஸ்எஸ் இருக்குது அப்படின்னா, கருமுட்டை வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், எந்த அளவுக்கு நல்லா வளரும்ன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய சிஸ்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிஸ்டர் எனக்கு பிசிஓடி இருக்குது, சிவியர் பிசிஓடி, சிவியர் பிசிஓஎஸ், அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன டோனர் எக் போக சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டோனர் எக்ஸும் போயிருக்காங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அதனால நாங்கள் டோனர் எக் போயிட்டும் என்னோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் வச்சு நாங்கள் வந்து ஐவிஎஃப் வந்து பண்ணியிருக்கோம், அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு மெயினாக சக்ஸஸ் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ பிசிஓடி இருந்தாலும் சரி, பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி அடைகிறதுல வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கருமுட்டை சரியாக வளர்ந்துருக்காது, ஒருவேளை கருமுட்டை நல்லா வளர்ந்துருந்துச்சுனாலும் அது குவாலிட்டியாக இருக்காது, ஒருவேளை நல்லா வளர்ந்துருக்கு 18 mm மேலே தான் கிடச்சிச்சு, அந்த எக்கோட சைஸ் வந்து 18 mm இருக்குது அப்படின்னாலும் அது குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டமாகும். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் தான் ஒரே சொல்யூஷனாக, பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஐவிஎஃப் தான் ஒரே சொல்யூஷனான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து டயட், அதுக்கப்புறம் யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரெமிடிஸ் சிலது ஃபாலோ பண்ணாவே பிசிஓடியை ஈஸியாக சரி பண்ணிவிட்டு நம்மளால் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே பொறுமை வந்து கிடையாது. எனக்கு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன உடனே குழந்தை வந்தணும்னு நினச்சிட்றாங்க. சில பேர் 1 இயர் கழிச்சும் குழந்தை இல்லைன்னொடனே டேரெக்டாக வந்து டாக்டர்கிட்ட போயிடுறாங்க. ஸோ ஒருவேளை டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட அந்த பிசிஓடியை வந்து எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்றத நினச்சி, நம்மளுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஐவிஎஃப் போகிறது உண்டு. பிசிஓடி பிசிஓஎஸ்எஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து பிசிஓடி டயட் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுங்க. பிசிஓடியை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான எக்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து நல்லபடியாக வெடிச்சு வர்றதுக்கு வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிடலாம் 3 to 6 months. பிசிஓஎஸ் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐவிஎஃப் போகிறாங்க. பிசிஓஎஸ் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு யோகா, அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ், வாக்கிங், டயட்லாம் ஃபாலோ பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே பிசிஓஎஸ் சரியாகி நீங்களும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கருமுட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில் வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து இருக்கும். பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ கருமுட்டை வளர்ச்சியில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அவங்க வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து ஐவிஎஃப்ல அந்த கருமுட்டையை வளர வைப்பாங்க. வளர வச்சு ஒரு எக்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்றதை பார்ப்பாங்க. இப்போ ஒரு 10 எக்கு கிட்ட கிடைக்குது அப்படின்னா அதை வந்து அந்த விந்தணுவோடு ஒன்று சேர்த்து எத்தனை வந்து எம்ப்ரியோஸாக ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அதுலேயுமே வந்து கிரேடு வந்து பிரிப்பாங்க, ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் அப்படின்னு. ஏ கிரேடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் குவாலிட்டி எக்ஸ் வந்து இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத அர்த்தம். சில பேருக்கு வந்து பி கிரேட் கொடுப்பாங்க, சில செல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா பி கிரேட் வந்து கொடுப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் ஆகட்டும் பி கிரேட் ஆகட்டும் வச்சா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லியும் நம்ம வந்து கேள்விப்படுறது உண்டு. சில பேருக்கு பி கிரேட் வச்சு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லாம் வந்துடும், பேபி க்ரோத்லாம் நல்லாயிருக்கும், திடீர்னு மிஸ்கரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரதுண்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ்எஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 6 months ஒரு ப்ராப்பர் டயட்டை வந்து எடுத்துகிட்டு யோகா, வாக்கிங், எக்ஸசைஸ், இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு பாருங்கள். அதுக்காக டோனர் எக்ஸ் எல்லாம் போகிறவங்களும் பார்க்குறது உண்டு. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். 2வது க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஜினியல் டேப்லெட் கொடுக்குறாங்களே சிஸ்டர், அது எவ்வளோ நாளைக்கு நாங்கள் வைக்கணும், அப்புறம் அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வஜினியல் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா
அது வந்து ப்ரொஜிஸ்டான், உங்களுக்கு வந்து பேபியை சப்போர்ட் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து வச்சுக்க சொல்லுவாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க. 5 to 7 மந்த் கூட கண்டினியூ பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டி ஸ்கேன் முடிஞ்சதும், டபுள் மார்க்கர் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3rd மந்தில் உங்களுக்கு வந்து இந்த மெடிசன்ஸு, வஜினியல் டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மற்ற மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபோலிக் ஆசிடு, கால்சியம் டேப்லெட்ஸ் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இடி வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பெயின்ஃபுல்லாக இருக்காது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்குலம்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வஜைனல் ஓப்பன் ஆகிறதுக்காக அந்த ஸ்பெக்குலமை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்சர்ட் பண்ணும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நம்மளுக்கு இருக்குமே தவிர பெயின் வந்து இருக்காது. நீங்கள் வந்து உங்களோட அந்த கர்ப்பப்பை அந்த யூட்ரஸ் கிட்ட, அந்த வயிற்றுக்கிட்ட வந்து டைட்டாக பிடிக்காம அவங்க இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெயினுமே தெரியாது. இது வந்து ஒரு சின்ன டிப்பு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இடி பண்ணுறப்பவும் சரி, இல்லை இந்த ட்ரையல் மார்க் டெஸ்ட் பண்ணுறப்பவும் சரி, அவங்க வந்து அந்த ஸ்பெக்குலமை வந்து வஜைனால் வந்து இன்சர்ட் பண்ணும்போது வயிறை வந்து டைட்டாக பிடிச்சிப்பாங்க வலிக்காமல் இருக்கணும்ன்ட்டு. ஆனால் நீங்கள் அப்படி டைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வலி வந்து இருக்கும். நீங்கள் பாட்டுன்னு ஃப்ரீயாக கேஷுவலாக படுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிடுவாங்க. எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே உங்களுக்கு வந்து தெரியாது. சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டீராய்ட் டேப்லெட் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரெக்னென்சியில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஐவிஎஃப் பண்ணுற டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வெயிட் நீங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கீங்கன்னா உங்களை வந்து வெயிட்டை வந்து குறைக்க சொல்லுவாங்க. நீங்கள் வெயிட்டை வந்து குறைக்கும் போது எதுக்காக அதை குறைக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அது மூலிமா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் முன்னாடியே வந்து உங்களை வந்து ஒரு 5 to 6 kg வந்து குறைக்க சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரெக்னென்சியில் எல்லாருக்குமே வெயிட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காகவே முன்னாடியே நீங்கள் வெயிட்டை வந்து குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஐவிஎஃப் டைமில் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெயிட் அதிகமாக இருந்தால் நெகட்டிவ் வந்துடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் வெயிட்டை வந்து கரெக்டான ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஆனாவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 kg வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு ஐவிஎஃப் பண்ணும் போதே 70 kg இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ப்ரெக்னென்ட்லாம் பாசிட்டிவ்லாம் ஆனப்பிறகு டெலிவரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80 to 85 kg ஆகிடுவீங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே உங்களை வெயிட்டை குறைக்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு 5 to 6 kg கிட்ட நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெயிட் ஏறுச்சுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது. ஒரு 5 kg தான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐவிஎஃப் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.